அதனால முருகனுக்கு மாலை போடுறேன். அதனால வந்து அவர் அண்ணே இவர் தம்பி, இங்க வந்து வந்து பாத்தீங்கன்னா இவர் காலையில காலையில மாலை போடுறோம். நீங்க டிராவல் லாக் தான் பாக்க போறீங்க. நீங்க தென்காசியோட ஃபேமிலியோட எங்க அம்மா உள்ள இருக்கு. மகி வச்சுட்டுலாம் எங்கேயுமே சாப்பிட முடியாது. வந்த உடனே நாங்க சாப்பிட போறோம். இப்பதான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே வண்டியில வந்தோம். அதுக்குள்ளேயே பசிச்சு விட்டதா போகும்போது வாங்குவோம். போகும்போது வாங்குவோம். சின்ன சாமி பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் கிடம்பு போகிறோம். மணி பார்த்தீங்க அப்படின்னா 7:28 தான். அதுக்குள்ளேயும் சாப்பிட வந்துட்டோம். நாங்கள் ஒரு பிள்ளையார ஏற்றிட்டு வந்தோம். அந்த பிள்ளையார் சாஞ்சிருச்சு பாவம். அந்த பிள்ளையார் முடிய தின்னா கிளம்புறதே சூப்பராக இருந்தாங்க. கிளம்பி அவங்க தான் எங்கெல்லாம் கிளப்புனாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தான் குளிச்சு கிளம்புனாங்க. கிளம்புறதே நல்லதே இருந்தாங்க. வண்டியில் ஏறினாங்க. எப்பயுமே அவங்க வாமிட்லாம் பண்ண கிடையாது நம்ம காரில். என்ன தெரியல, இன்றைக்கி ரொம்ப வாமிட் எடுத்து ஒரு மாதிரி சுணங்கிட்டாங்க, படுத்துருக்காங்க. சாப்பாடுலாம் வேணாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். மகனை பார்த்தாலும் சரியாக முருகனை காண்றதுக்காண்டி சோதனையை தாண்டி வந்துருவோம். வாங்கினது இந்த பன்னிக்குட்டி சாப்பிடுங்க. சாப்பாடு எவ்வளவு? 1000 ரூபாய். இது வாங்குற திங்ஸ் 2000 ரூபாய்.
ஏய் அவட்டு பொருள் அவட்ட கொடு, ஓம்பிட்டு பொருள் நீ வாங்கிக்க. இவன் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அவன் வாங்கிடுவான். அவ சரி அவன் வாங்கிட்டு வந்தது பொருள் அப்படிலாம் இவன் வாங்கிடுவேன். இவன்ட்டு பொருள் அவட்ட போயிடும். அவள் ஆனால் உருன்னு ஆயிடுவா. அவளே தேடி தேடி வாங்கிட்டு வந்தா என்னடி. நாங்கள் கரெக்டாக மணி பார்த்தீங்க அப்படின்னா 11:13 ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் வந்து தென்காசிக்கிட்ட வந்திருக்கோம். லெக்சருலும் வந்துட்டாங்க, முன்னாடி நிற்கிறாங்க. டீ குடிக்கிறதுக்காண்டி எல்லாரும் கடையில் இருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் தென்காசிக்கு வந்துவிட்டோம். இன்னைக்கு ஃபுல்லாமே நாங்கள் தமிழில் தான் பேசணும். தூய தமிழ் தமிழ்லாம் பேசிருக்கோம். தூய தமிழ்ல யாராவது இங்கிலீஷ் பேசினா மறுக்கும்போது மடையில் கொட்டப்படும். ஐயோ ஆங்கிலம் பேசினார். தூய தமிழில் பேச வேண்டும் என்று என்னென்றமோ பேசிக் கொண்டிருக்கிறோம். என்னென்றமோ பேசும் தமிழை திருத்த பேசவும். ஆமா திருத்த பேசவும், தவறு இல்லாம பேசவும். அதனால் நீங்கள் எங்களுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்து மகிழவும். இங்க ஒரு முருகன் சொல்ல வேண்டும். முருகன் எங்க வீட்டு முருகன் இவர் தான். இது பிள்ளையார். கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் தெளிவாக காமிக்கிறோம். ஆனால் கோயிலுக்குள்ளே தொலைபேசி வந்து அனுமதி இல்லை என்று கூறுகிறார்கள். அதனால உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியாது. வெளியில் வந்து பேசிக் கொள்கிறோம். அதனால் வெளியே வந்து மாலை அணிந்தவுடன் உங்களுக்கு காமிக்கின்றோம். போட்டோ எடுக்க முடியாது. 100 ரூபா வாடகை சரியா? அதெல்லாம் வேணாம் பைய சொல்ல. நம்மளோட அரோஹரா கிளப் எல்லாரும் வந்து மாலை போட்டாச்சு. ஐயப்பன் இங்க இருக்காரு, முருகன் அங்க இருக்காரு. எல்லாரும் நம்ம அம்மு குட்டீஸ் தான். என்ன ஹாய் சொல்லு அண்ணன். என்ன பண்ற அண்ணன், உன்னை அடிச்சானா இல்ல அண்ணன் நீ அடிச்சியா? வந்துட்டோம்.
வியூ எவ்வளோ மோசமாக இருக்கும். அப்படியா இப்போ வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு, உள்ளே வந்து ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம், லாக்கரில் வச்சுட்டேன். மகி வந்து கடைக்கு போகிறான், போய் வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன், வா போகலாம். ஒரு வழியாக நாங்கள் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு, இது எந்த கோயில் ராமா? திருமலை, திருமலை கோவில் தென்காசியில் வந்து சூப்பராக இருக்குது கோவில், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப. கையில் லாக்கு பிடிச்சிருக்கேன், லாக்கை பிடிச்சிருக்கேன், கையை எடுத்துகிட்டு போட்டுறான். அதனால் இன்னைக்கு வந்து செம்மையாக தரிசனம்லாம் பண்ணியாச்சு, முருகப்பெருமானை நிறைஞ்சி தங்கச்சி வந்துருச்சு. ஏ டோர் லாக் பண்ணுங்க, அன்லாக் கட்டுறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு மச்சி சாமிக்கு மாலெலாம் போட்டுட்டு நம்ம வந்து இங்கே வந்து டீ குடிக்கிற வடை சாப்பிட்றதுக்காண்டி வந்திருக்கோம். ராம் வந்து எப்பவுமே தானாக சாப்பிட்றக்கூடிய ஆள், அவன் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்றாச்சு. பொண்ணு டீ கொடுக்கும் போது தூணவே தூரலில் சூடாக வடையும் சூடாக தேநீரும் அருந்தினால் சுவையாக இருக்கும். ஆமாம், அப்படி என்று நாங்கள் அருந்து கொண்டிருக்கிறோம். டீ வந்து குடிச்சிட்டு தென்காசி டீ எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். கண்டிப்பாக முருகனை காண விட்டு வந்து விட்டோம், அடுத்து ஏதோ ஒரு கோயிலுக்கு செல்ல போகிறோம், என்ன கோயில் என்று தெரியவில்லை, போனதும் நாங்கள் சொல்கிறோம். வடை சூப்பராக Thank you.
போவா நீங்க இருக்கியா? லெச்சோட வரேன் சொல்லு, லெச்சோட வரேன். நாளைக்கு வருவோம் படம் அந்த அப்ப வருவார், அப்ப வந்துருவாரு நைட் அங்க நைட் வந்துருவாருடி. அம்முகுட்டீஸ், ஒரு வழியா நாங்க எல்லாமே சாமி மாலை பக்தி பரவசம் எல்லாம் ஃபேஸ்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நல்லபடியா முடிஞ்சு எல்லாமே. இப்ப நாங்க வந்து கிளம்பி வந்து மேலக்கரந்திக்கு போய் மதிய சாப்பாடு சாப்பிட போறோம் அப்படி சொல்லி சாப்பிட்டுட்டு அங்கேயும் இறந்த சாப்பாடு தான் சாப்பிட போறோம். அவங்க ஆச்சு வந்து இவங்க அப்பா தான் வந்து இவங்களுக்காக சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் நம்மளுக்கு ஒரு சாமி தான், நம்ம முன்னோர்னா நம்மளோட சாமி தான். அவங்க கையால் சாப்பிட்றது நல்லது தான், சாப்பிடலான்ட்டு தான் அங்கே போய் சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு. அதையும் இந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணி போட்டுருவேன். லாஸ்ட்டில் இந்த வீடியோ இதுதான் லாஸ்ட் என்ட்ரி, இதுதான் சாரி லாஸ்ட் வீடியோ இதுதான். அங்கே போகிறது எல்லாமே இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்துடும் என்ன. ஓகே, நம்ம சேனலில் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து நம்மளுக்கு அடுத்தடுத்து இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான வீடியோ வரப்போகுது. என்னன்னா இன்றைக்கி வரப்போகிறது என்ன வீடியோனா நிலவச்ச வீடியோ. அது இன்னும் நான் போடவே இல்லை, இன்றைக்கி தான் வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ரொம்ப 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 நான் வந்து அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா கண் கலங்கிட்டேன். ஏன்னா ரெண்டாவது நிலன்றதப்போ உண்மை சத்தியமாக கண் கலங்கிட்டேன். அந்த வீடியோவில் கூட நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நான் சத்தியமாக எனக்கு கண்ணெலாம் கலங்கிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நேற்று வீடியோவில் சாமி மாலை போட்ட வீடியோ செம்மையாக போச்சு, நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி போகணும்னு. நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் என்கிட்ட பேசாதவங்கலாம் வந்து இருது பஜனை சத்தியமாக நாங்கள் ஒரு கோயிலுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சக்கா எங்களுக்கு. செம்ம ஒரு வைப்பாக இருந்துச்சு, நான் கடவுளை நாங்கள் நேரடியாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு குழந்தை இல்லைக்கா, ஆனால் அந்த குழந்தை நீங்கள் கொண்டு சாமியை பார்க்கும்போது எனக்கு அப்படி ஒரு திருப்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாக எனக்கு குழந்தை பிறந்த அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுக்கா. அப்படிலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சொல்லு. அது நேற்று வந்து பஜனைக்கு வந்து நிறையா சாமி வந்து என்னை என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அந்த விஷயத்தில் வந்து, ரொம்ப சந்தோஷப்பட்டேன். முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லியிருந்தா அந்த அந்த டெக்கரேஷனுக்குலாம் காரணம் எங்க ராகுல் அண்ணன். ராகுல் அண்ணனும் ரெண்டு பேரும் நானும் அவரும் முழுக்க அவர் சொன்னாரு முக்கியமான ஆள்னா அவர் தான். அவர் இல்லைன்னா நாங்கள் இந்த இதெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டோம், சிம்பிளா பண்ணிருப்போம். ராகுல் அண்ணன் வந்து யாரு அப்படின்னு உங்களுக்கு வந்து அந்த வீடியோல நிறைய இடத்துல இருந்திருப்பாங்க, செஞ்சுக்கிருப்பாரு பாத்தீங்களா. அதுதான் அவரு நான் என்ன நான் எடுத்து கொடுப்பேன், அவங்க செய்யறாங்க இது மாதிரி பண்ணுறாம அது மாதிரி கொடுங்க அவராம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் எடுத்து எடுத்து கொடுத்தேன், அவர் செஞ்சாங்க. அந்த இது வந்து அது வந்து எங்களோட சைல்டுஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வரையும் எங்க கூடயே இருக்கிற ஒரு ஆள், எங்க ஃபேமிலியில ஒருத்தவங்க. நாங்கள் போன வீடியோல அதை வந்து உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன், அதை திருப்பி இந்த வீடியோல நான் பதிவு பண்றேன்னா எங்களுக்கு உண்மையாவே அது அந்த எல்லாரும் எங்களை பாராட்டும் போது அந்த 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 பாராட்டுலாம் எங்களை சேரவே சேராது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லா குருசாமி எல்லா சாமியும் சொன்ன ஒரு விஷயம் வந்து கேரளால போய் பாத்துட்டு வந்த மாதிரி இருக்கு. கேரளால போய் ஐயப்பனை எப்படி நான் பாக்கணுமோ அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு மன ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நைட்டு நாங்க நிம்மதியா தூங்கணும், உடம்பு வலி எனக்கு இருந்துச்சு உண்மையிலேயே. நான் சாப்பாடு எல்லா சாமிக்கு கொடுக்கும் போது கால் வலி ஏதோ 12 படியை தொட்டு வந்த மாதிரி சொல்லும் போதே அப்படி கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா அவ்வளவு சாமியுமே என்ன சொன்ன ஒரு விஷயம் அப்படிதான் சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. அது வந்து எப்படி சொல்றது, எல்லாருமே நாங்க போய் நிம்மதியா தூங்கணும் மலைக்கு என் ராகுல் அண்ணன் சொல்லுச்சு. உண்மையா அந்த சாமியை கும்பிட்டு போனதுக்கு அப்புறம் மலை ஏறி இறங்கிட்டு வந்தா எப்படி திருப்தி கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கா எனக்கு இருந்துச்சுடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படி ஒரு பூஜை, ஐயோ உண்மையிலே வேற லெவல். அதுல நாங்க சொல்லியிருந்தோம் நாங்க ரெண்டு பேரும் கண் கலங்கிட்டோம், எந்த விஷயத்துல நாங்க கண் கலங்கணும்னு. அந்த வீடியோ நீங்க அழுகவே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த 18 படி ஏத்தும் போது ராமன் கண் கலங்கி என் கண் கலங்கி ஆனா வந்து சாமி தெரிஞ்சிருக்காது. அதுக்கடுத்து இன்னொன்னு என்னன்னா எங்க அன்னைக்கு சாமி வந்துருச்சு, அப்பயும் நாங்க ரெண்டு பேருமே அழுதுட்டோம்.
நாமே மாலை போட்டு வந்ததுக்கு அப்புறம் முருகனுக்கும் நாங்க கோயிலுக்கு மாலை போடலாம் பிளானிங்ல இருக்கோம். அது என்ன ப்ராசஸ் தெரியல, அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் சொல்லலாம். முருகனுக்கு வந்து ராம் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு வாரம் கழிச்சு இல்ல அந்த சம்திங்ல நாங்க வந்து, ஏன்னா முருகனுக்கு வந்து ஒரு வாரமே விரதம் இருந்தாலே ஓகே தான், அந்த மாதிரி ராமனுக்கு வந்து விரதம் போயிட்டு பொங்கல் சமயம் இல்லை அதுக்கு அடுத்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பத்துல இருந்தே எங்களுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டதுல இருந்தே பிளானிங் தான், முருகனுக்கும் போடணும் ஐயப்பனுக்கும் போடணும் ஓம் சக்திக்கும் போடணும் அப்படின்னு. ஏன்னா எல்லா கோயிலுக்கும் எனக்கு போடணும், நல்லபடியாக நான் நல்லா இருக்கேன் எனக்கு அது எனக்கு எங்கள் அண்ணன் சாமி வந்த போய் தான் சொன்னான், உன்னை நல்லபடியாக நான் வச்சிருக்கேனா அப்படின்னு சொன்னும் போது எனக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. உனக்கு வேற என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு எதுவுமே வேணாம், நான் சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு எல்லாமே கிடச்சிருச்சு, இந்த சந்தோஷம் நிறைய எனக்கு எப்பயுமே இருக்கணும்னு சொன்னேன். இதுக்கும் மேல நீ சந்தோஷமா இருக்க போற அப்படின்னு சொன்னும் போது அப்படியே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப அது பேர் பேசும்போதுலாம் ஒரு மாதிரியா படபடன்னு வருது. ஓகே முக்குட்டீஸ், வீடியோ ஃபுல்லா பாருங்க, நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம். பாருங்க தென்காசினா இதான் போலாம், எங்க ஊர்லயே மழை பெய்யுங்க. அப்படியே தூரெல்லாம் செம்மையா பெய்யும், அழகா செம்மையா இருக்கு, அழகா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மலையில் ரொம்ப பிடிக்கும், மலை நினைச்சிட்டு தான் வந்தேன். ஓகே நம்ம குட்டீஸ் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம லெக்சரல் சேனலில் வந்ததுக்கப்புறம் தான் என் வீடியோ மேபி நான் போடுவேன், நாளைக்கு போடுவேன் இந்த வீடியோ. லெக்சரல் இன்னைக்கு போட்டுருவாங்க, அதை பார்த்துட்டு நம்ம வீடியோவையும் பாருங்கள். ஓகே பாய்.